நான் சுமுகா விஸ்வநாதன், நமஸ்காரம். அஸ்வத்தாமா துரோணாச்சாரியாருக்கும் கிருப்பிக்கும் பிறந்த பிள்ளை. அவ்வளோ ஈஸியாக பிறந்த பிள்ளை கிடையாது. துரோணாச்சாரியர் ஏகப்பட்ட தபஸெல்லாம் பண்ணி நிறைய வரங்கள் வாங்கி பிறந்த பிள்ளை. என்ன வரம்னா, அஸ்வத்தாமா பிறக்கும் போதே அவனுக்கு நெத்தியில் ஒரு ரேர் ஜெம் ஒன்று இருந்தது. அந்த ஜெம் வந்து அவனுக்கு ஏகப்பட்ட வசதிகளை கொடுத்தது. என்னென்னா, அவனுக்கு டயர்ட் ஆகாது, அப்புறம் மனிதர்களை தவிர மனிதர்களுக்கு கீழே இருக்கிற உயிரினங்களால் அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்படி அவனுக்கு ஏகப்பட்ட வரங்கள். இந்த மாதிரி ஒரு வரங்கள் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல், அன்லஸ் அதர்வைஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா, தறிக்கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அதுபோல தான் அஸ்வத்தாமாவும் ரொம்ப அடமண்ட்டாகவும் அரகண்ட்டாகவும் வளரலாம். துரோணாச்சாரியாரோட ரொம்ப வெரி க்ளோஸ் டிசைப்பிளாக அர்ஜுனன் மாறிட்டதுனால அர்ஜுனன் மேலே ஒரு ஜெலசி, அதனால துரியோதனன் மேலே ஒரு அளவுக்கு அதிகமான நட்பு, அப்படி இருக்கிறது அவனோட பால்யம். இன்னும் அஸ்வத்தாமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தடவை கிருஷ்ணர்கிட்ட போய் அவரோட சக்கராயுதத்தை கேட்குறான் அஸ்வத்தாமா. ஒரு பிராமணன் வந்து கேட்ட உடனே கிருஷ்ணர் வந்து இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துடுறார். பட் அதை அஸ்வத்தாமாவால் தூக்க முடியல. வலது கையால் ட்ரை பண்ணுறான், இடது கையால் ட்ரை பண்ணுறான், ரெண்டு கையாலையும் ட்ரை பண்ணுறான், அவனால் தூக்கவே முடியல. அப்போ வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறான். அப்போ கிருஷ்ணர் கேட்குறார், இதை வந்து என்கிட்ட என்னோடய சக்கராயுதத்தை யாருமே கேட்டதில்லையேப்பா, என்னோடய அர்ஜுனனோ கேட்டதில்லை, இல்லை என் பையன் கூட கேட்டதில்லை, நீ எதுக்காக கேட்ட அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணர். அதுக்கு அஸ்வத்தாமா என்ன சொல்கிறான் அப்படின்னா, கிருஷ்ணா, இந்த சக்கராயுதத்தை வாங்கிட்டு முதல்ல நான் உன்மேல பிரயோகப்படுத்தணும்னு நினச்சேன். நான் ஒன்று அழிச்சிட்டேன்னா இந்த உலகத்தில் எனக்கு வேற யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் அஸ்வத்தாமா. இதில் என்னாருது, குருக்ஷேத்திர போரில் 15வது நாள் வந்து துரோணாச்சாரியார் சாகடிக்கப்படுறார். எப்படி? கிருஷ்ணர் ட்ரிக் பண்ணி அஸ்வத்தாமா ஹத்தா இத்தி குஞ்சரோவா அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி ட்ரிக் பண்ணி அவரை திருஷ்டத்யும்னன் கொன்னுடுறான். இது கேள்விப்பட்ட உடனே அஸ்வத்தாமாவுக்கு தாங்க முடியாத ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும், அஸ்வத்தாமாவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப கம்மி, ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடுறது. உடனே என்ன பண்ணுறான், பாண்டவா ஆர்மி மேலே நாராயணாஸ்திரத்தை பிரயோகப்படுத்துகிறான். உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க, பாண்டவர்கள்லாம் பயந்துடுறாங்க, அடடா என்னடா இது, நாராயணாஸ்திரம் வந்தால் முடிஞ்சு போச்சு எல்லாமே, நம்ம தோத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அகெயின் குருக்ஷேத்திர போரில் எல்லாமே கிருஷ்ணர் சப்போர்ட்டில் தானே வந்திருக்கு, சரியான கைடன்ஸில். கிருஷ்ணர் சொல்கிறாரு, இதில் ஒரு லூப் ஹோல் இருக்குது, என்னென்னா நாராயணாஸ்திரம் ஆர்ம்ஸோட, அதாவது தன்னோட வில்லம்போட வாளோட கதையோட நிற்கிற ஒரு வீரனை தான் அது தாக்கும், அன்ன ஆம்டா அதாவது நிராயுத பாணியாக நிற்கிற ஒரு மனுஷனை அது தாக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அவசர அவசரமாக தன்னோட தேர்லேருந்து ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு இறங்கிடுறாங்க. இவனும் நாராயணாஸ்திரத்தை பிரயோகப்படுத்திடுறான். ஆனால் பீமன் மட்டும் என்ன பண்ணுறான், அது எப்படி, நான் என்னோடய பலம் இருக்குது, நான் வந்து உன்னை அப்படி பண்ணிவிடுவேன், நான் உன்னை நசுக்கிடுவேன் அப்படின்லாம் அஸ்வத்தாமா கிட்டே பெருசாக பேசிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். நாராயணாஸ்திரம் பீமனை தாக்க ஆரம்பிச்சிடுறது. உடனே என்ன பண்ணுறா, கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வேக வேகமாக போய் அவனோட ஆர்ம்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அவனை இறக்கி தேர்லேருந்து இறக்கி கீழே போட்டுடுறான். ஸோ பீமன் ஒரு வழியாக காப்பாற்றப்படுறான். இருந்தாலும் மெஜாரிட்டி போர்ஷன் ஆஃப் தி பாண்டவா ஆர்மி இதில் மடிஞ்சு போயிடுறது. ஸோ இப்படியே போகிறது. 18வது நாள் துரியோதனனும் தோக்கடிக்கப்படுறான். அஸ்வத்தாமாவால் தோல்வியை சுத்தமாக தாங்கிக்க முடியல. அது எப்படி நம்ம தோக்க முடியும், கௌரவர்கள் தோத்துருக்கலாம் ஆனால் பாண்டவர்கள் இன்னும் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தூங்கின்னு இருக்கிற கேம்பில் போய் அட்டாக் பண்ணுறான் பாண்டவர்களை, ஐ மீன் பாண்டவ ஆர்மியை மிச்ச மீதி இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான், ஷிகண்டியை கொன்னுடுறான், திருஷ்டத்யும்னனை கொன்னுடுறான். அதாவது இவங்கெல்லாம் கெஞ்சுறாங்க, வீரர்கள் இல்லையா, இந்த மாதிரி நான் அதாவது சண்டை போடாமல் சாக தயவுசெய்து இந்த வாழையாவது என்கிட்ட கூட நான் ட்ரையாவது பண்ணுறேன்னு கெஞ்சுறாங்க. பட் அவன் எதுக்குமே அலோ பண்ணல, கொன்னுடுறான். திரௌபதியோட 5 பசங்களையும் பஞ்சபாண்டவர்கள் நினச்சிண்டு அவங்களையும் கொன்னுடுறான். இதெல்லாம் தெரிய வந்த உடனே என்ன ஆறுது, அஃப்கோர்ஸ் இவங்களுக்கெல்லாம் தாங்க முடியல, இதை திரௌபதிக்கு சுத்தமாக தாங்க முடியல, எப்படியாவது அஸ்வத்தாமாவை வந்து வீழ்த்திடணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அர்ஜுனனும் பீமனும் படையெடுத்துட்டு போகிறாங்க, சண்டை நடக்கிறது. இந்த கலைபுரத்தில் என்ன ஆறுதுன்னா, அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்துகிறான். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி அர்ஜுனரும் பிரம்மாஸ்திரத்தை கொடுக்குறார், நல்லிஃபை ஆறுது, அதெல்லாம் ஆறுது. அர்ஜுனர் வந்து திருப்பி எடுத்துன்றார்.
ஆனால் அஸ்வத்தாமா என்ன பண்ணுறான், அந்த இடத்துலையும் திருப்பி எடுத்துக்காமல் அதை வந்து அபிமன்யுவோட விடோடு ஒய்ஃப் உத்திரை இருக்கா இல்லையா, உத்திரையோட கர்ப்பத்துக்கு செலுத்திடுறான். ஸோ வயத்தில் இருக்கிற அந்த கடைசி உயிர் கூட நான் வந்து அழிச்சிடணும்னு சொல்லிட்டு உத்திரையோட கர்ப்பத்தில் நேர பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்திடுறான். கிருஷ்ணர் வந்து கோபப்பட்டு சபிச்சு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பெருசாக இல்லையா. கிருஷ்ணர்னா ஒரு கம்போஸ்டான ஒரு கடவுள், ஒரு ஃபிகர் தான் நம்ம வந்து நினச்சிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல எப்போ கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைய கூட அவன் அழிக்கணும்னு நினச்சானோ இந்த இடத்துல கிருஷ்ணருக்கு வந்து கோபம் வந்துடுறது, சபிச்சிடுறார். என்ன பண்ணுறாருன்னா அந்த சிரோன் மணி இருந்தது இல்லையா, அவன் தலையில் இருந்த அந்த ஜெம், அதை எடுத்து திரௌபதி கையில் கொடுத்துடுறார். ஸோ அந்த இடத்துல வந்து அவனுக்கு அந்த புண்ணு வரும் இல்லையா, அது ஒழுகி ரத்தமெல்லாம் ஒழுகிண்டு அவர் என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, நீ ஸ்டில் சிரஞ்சீவி தான், அந்த சிரோன்மணி இருக்கிறதுனால ஏற்கனவே அவன் வந்து கிட்டத்தட்ட சிரஞ்சீவி தான், இப்போ உனக்கு சாவே கிடையாது, இந்த புண்ணில் இருக்கிறது வர அந்த ரத்தமெல்லாம் ஒழுகி அந்த புண்ணு ஆறவே ஆறாது, அதுக்கு உனக்கு மருந்தும் கிடையாது. நீ இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த உலகத்தில் அலைஞ்சின்றிருப்ப, சாவை தேடி அலைஞ்சின்றிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுறார். ஸோ அதனால்தான் அஸ்வத்தாமா வந்து ஒரு சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த அஸ்வத்தாமாவோட கதையிலிருந்து எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. அதில் நான் ஒரு குறிப்பாக ஒரு மூணு பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம சிம்பாலிசம்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வெரி இம்பார்ட்டண்ட் டிப் டு நோட், பேரண்டிங். அதாவது குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எதை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் இருக்கோ, மெட்டீரியலிஸ்டிக் விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்சஸாகவும் இருக்கலாம். ஸோ என்ன வேணால் நம்மளால் இதை கொடுக்க முடியும், என்னால் இதை கொடுக்க முடியும்னு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற பக்குவம் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு வளரும்போது கொடுக்கணும். அவங்கள கையூனி கரணம் போட வைக்கணும். இது இல்லாமல் அவங்க கடைசி வரைக்கும் வாழறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நானே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஆங்கிளில் போனோம்னா துரோணர் அஸ்வத்தாமாவுக்கு வாங்கி கொடுத்த வரம் மாதிரி அது அவங்களுக்கு சாபமாக போய் முடிஞ்சிடும். அதாவது அவங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அவங்களா சம்பாதிச்சு அவங்களா சேர்க்குற விஷயங்கள் தான் அவங்களுக்கு நிலைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து எல்லா சேலஞ்சஸையும் நம்ம ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ சேலஞ்சுக்கு தகுந்த மாதிரி நெளிவு சுழிவு இருந்து அதில் வந்து ஈஸியாக அதை வின் பண்ணுறதுக்கு உண்டான அஜிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும், அதை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ நாராயணாஸ்திரத்தை அஸ்வத்தாமா பிரயோகப்படுத்தும் போது எல்லாரும் டக்குன்னு கேட்டுட்டு இறங்கிட்டாங்க, ஆம்சலாம் கீழே போட்டுட்டு சண்டை போடாமல். ஆனால் பீமன் என்ன பண்ணான், அப்பையும் என்னோடய பலத்தால் இதை நான் வென்றுடுவேன்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்கில்லை வச்சுட்டு போக பார்த்தான். அது ரெண்டு பேர் போய் காப்பாற்றுற மாதிரியான நிலைமைக்கு போயிடுது. மூணாவது பாயிண்ட் வந்து நம்மளோட வரங்கள் நம்ம நடத்தைகளை பொறுத்து எப்போ வேணால் சாபமாக மாறலாம். சிரஞ்சீவி அப்படிங்கிறது அஸ்வத்தாமா பிறந்தப்போ யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம், அதுவே அவனோட நடத்தையால் தாங்க முடியாத சாபமாக மாறிடுது. சிம்பாலிசம்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா, எல்லா இந்த சீரீஸில் பார்த்துட்டுருக்கோம். ஹஸ்தினாபுரம் தான் நம்ம வாழ்க்கை. பஞ்சபாண்டவர்கள் யார், நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஹானஸ்டி, பலம், அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கில்ஸு, அழகு, அறிவு, இதெல்லாம் தான் பஞ்சபாண்டவர்கள். நம்ம டிசையர்ஸ், நம்ம ஆசைகள் வந்து கௌரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டுருக்கோம். துரோணர் யாருன்னா, துரோணரோட கேரக்டர் எதை குறிக்கிறது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, நம்ம செய்கிற செயல்கள், நம்ம பழக்க வழக்கங்கள், இதை தான் துரோணர் அப்படிங்கிற கேரக்டர் குறிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற செயல்கள் தான் நம்ம ஸ்கில்லோ, நம்ம பலமோ, நம்ம அறிவோ அதையும் வளர்க்குறது, நம்ம ஆசைகளையும் வளர்க்குறது. ஜஸ்ட் ஆஸ் இன் மகாபாரதா, துரோணர் தான் பாண்டவர்களையும் வளர்க்குறார், கௌரவர்களையும் வளர்க்குறார். அஸ்வத்தாமா யார், நம்ம செய்கிற செயல்களால் பிறக்கிற வினைகள், வினை பயன்கள். அதாவது நம்ம ஒரு செயல் செய்கிறோம், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பயன் இருக்குது, எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். ஸோ அந்த வினை பயன்கள் தான் அஸ்வத்தாமா. நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு சாவே கிடையாது, அந்த வினை பயனுக்கு, சாரி, அந்த நம்ம செய்கிற செயலோட வினை பயனுக்கு சாவே கிடையாது. நம்ம ஒரு நல்லதோ கெட்டதோ நம்ம செய்கிறோம்னா அதோட பலனுக்கு சாவு கிடையாது, அது கண்டிப்பாக நம்மளை வந்து சேர்ந்துடும். ஆனால் நல்லதாக வந்து சேர்றதா கெட்டதாக வந்து சேர்றதா அப்படிங்கிறது நம்ம நன்னடத்தையும் நம்ம நல்லொழுக்கத்தையும் பொறுத்தது. இது தான் குறிப்பாக துரோணருங்கிற கேரக்டரும் அஸ்வத்தாமாங்கிற கேரக்டரும் மகாபாரதத்தில் உணர்த்துறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.